தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி, 100 நாடுகளில் தன்னுடைய பெயரை நிலைநாட்டிவிட்டு நகைச்சுவையின் வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி, நடுவர் அவர்களே சொல்லுங்கப்பா, நான் இவங்களுக்கு எதுவும் ஜிபே பண்ணனா? இல்லை. பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இவங்களுக்கு எதுவும் காசு கொடுத்தனா? உன்ட்ட பட்டன் போன் எதுவுமே போகாது. அன்பு சார், பாசம் சார், அதெல்லாம் ஒரு உணர்வு நடுவர் அவர்களே. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு வராது நடுவர் அவர்களே. இப்போ என்னுடைய அருமை சகோதரர் நாகமுத்து பாண்டியன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பேசினார். எனக்கு காசு இல்லைன்னா கல்யாணம் ஆகுமா? காசு இல்லைன்னா என்னை யாராச்சும் ஒரு பொண்ணு காதலிக்குமா? நீ இப்படியே பேசிட்டு திரிஞ்சினா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், உன்னை எப்படி காதலிப்பாங்க? முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேச கத்துக்கணும். போன உடனே என் பாக்கெட்ல 10 ரூபா இல்லை, என் பாக்கெட்ல 1 ரூபா தான் இருக்குன்னு நீயே பிச்சைக்காரன் பாடி போய் நின்னா எப்படி அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணும்னு நான் கேட்கறேன். அந்த பிளேட்டு போகும்போது அதுக்கான வார்த்தையை போடணும். அங்கேயும் போய் என்ன ஆரோக்கியமா இருக்கிறாயா? நேற்றைய தினம் உன்னை பேருந்து நிலையத்தில் பார்த்தேன். அப்பதான் யார் வருவா? என்னிடம் 10 ரூபாய் தான் உள்ளது, உன்னிடம் சில்லறை இருந்தால் கொஞ்சம் எனக்கு கொடுனா எப்படி காதல் வரும் நடுவர் அவர்களே? சில்லறை பேண்டு போயிருவா? எனக்கு காசே வேண்டாம், நீ தான் என் சொத்தேன்னு சொல்லி பாருங்க, காதல் வருதா இல்லையான்னு பாருங்க. என் வீட்டுக்காரலாம் 1 ரூபாய் கூட சொத்து சேர்த்து வைக்கல நடுவர் அவர்களே. ஏன் செல்லாதுன்றதான்? இந்த உலகத்திலேயே விலை மதிப்பே இல்லாத சொத்து நான் இருக்கும் போது எதுக்கு சொத்துன்னு சொத்தே தேவையில்லைன்னு இருக்காரு. எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும், எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும், நீங்க நல்லா தாராளமா உங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்று அது சொந்தக்காரங்க ஃபுல்லா அழைச்சி உங்களை மேடைக்கு கீழே தான் உட்கார வைப்பாங்க. 1 ரூபாய் கூட பணம் இல்லைனாலும், நகனட்டே போடலைனாலும், உங்க தாய் மாமாவோ உங்க அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பியோ தான் மேடையில வந்து நின்று உங்க குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா அந்த நல்ல குணமும் மனமும் நம்ம சொந்தக்காரனுக்கு தான் இருக்குங்கிறது தாங்க நம்ம தமிழரோட பண்பாடு. எனக்கு மொத்தம் ஒரு நான் எழுச்சி 6 பேச்சாளர் வர்றீங்க. அப்ப 15x6 ஒரு மாசத்துல அத்தனை பேரும் கொடுத்துட்டு நான் 5 விஷம் வட்டி வாங்கிட்டு. ஆனா உண்மையில என்ன பண்ணிக்கு, இன்னைக்கு நீங்க நல்லா பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்ல இருந்து 20,000 ரூபாய் பட்டு புடவைய விரிச்சு காமிச்சு மடிச்சு வச்சுட்டு கொண்டு போயிருவோம். சார், அவங்க கொண்டு வந்தே கொடுக்கலனாலும் என்கிட்ட குணம் இருக்கு சார், நான் தேடி போய் வாங்கிட்டு போவேன் சார். இதெல்லாம் இந்த பணத்தை எதிர்பார்க்கிறவங்க தான் சார் இப்படி அவங்க கொண்டுட்டு வருவாங்களா இவங்க கொண்டுட்டு வருவாங்களான்னு இருப்போம். குணத்தை எதிர்பார்க்கிறவங்க என்னைக்குமே விட்டு கொடுத்து போவோம் சார். உங்க கடைக்கு நான் வரேன் சார். எனக்கு நீங்க கொடுங்க சார், 20,000 ரூபாய் இல்ல சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க சார் போதும். ஏமா ஏமா, அவர் சாரு சொல்ற, நான் சொல்றேன், கடைக்கு வாமா, நாங்க 11 மணிக்கு பூட்டிட்டு போயிரும், அப்ப வாமா அப்படின்ற. உண்மையிலே பணம் 10x10x அந்த 3 பேர் சொல்றாங்கல்ல, அந்த 10x சொல்ல சொல்ல அவங்க பாப்போம். அந்த பணம் 10x செய்யறது என்ன தெரியுமா? திருட்டு, கொலை. இந்த மாதிரி செய்யறது பணம் வச்சிருக்கவங்க எல்லாமே செய்யறது எல்லாம் தவறான வழியில செய்யறதுக்கு தூண்டும். ஆனா உண்மையிலே நல்ல குணம் வச்சிருக்கவங்க ஒரு காலமும் தவறான வழிக்கு போக மாட்டாங்க நடுவர் அவர்களே. பாத்தீங்களா, ஒரு வார்த்தை அழுத்தமா சொன்னாங்க, பணம் 10x செய்யும். அது கிடையாது, பணம் வச்சிருந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு செய்வனை செய்வான். ஒரு 7000 இஎம்ஐல ஒரு டிவி ஸ்பீட் ஓட்டிப்பான், பார்த்து சும்மா இருக்கலாம்ல, உன் வண்டியாடா புதுசா ஆண்டுவான் டம்னு ஒரு சத்தம், அவளை ஐசோல படுத்துருவாங்க. என்ன பணம் பணம் பணம்னு நடுவர் அவர்களே. இப்ப நான் இப்ப எனக்கே திடீர்னு லைட்டா மயக்கம் வருது. இப்ப உங்க கையில 1 ரூபாய் கூட காசு இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசை நீங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கிறதுக்காக என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தாமையா போயிடுவீங்க? உங்க கையில காசே இல்லைனாலும் அந்த கை செயினை வித்துட்டுனா என்னை காப்பாத்த மாட்டீங்களா நடுவர் அவர்களே? உங்களை 6 பேரும் ரூம்ல விட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதை விட்டுவிட்டு முத்து என்ன போட்டிருக்கான், அவன் வாட்ச் எப்படி கழட்டுறது? உண்மையிலே இந்த அம்மாலாம் அன்ன பாரதியெல்லாம் இந்த பணம் வந்தால் மனுஷன் எப்படி மாறுவான்னு பாருங்க. காரில் போய்கிட்டு இருக்கோம், சொட்டிங் ஆயிடுச்சு அன்னைக்கு, டிஷ்யூ பேப்பர் இல்லை, படக்குன்னு ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு 500 ரூபா கட்டு ஒரு தாள் எடுத்து சோட்டாங்க மட்டான்னு ஒருத்தன் கார்லேருந்து குதிச்சு அதை எடுத்தான், அது நான் தான்.
அந்த அளவுக்கு பணம் வந்துட்டு ஆளை மாறிடுறானே சார். இப்ப உங்க வாயில இருந்தே வந்துருச்சு பாத்தீங்களா, பணம் தான் மதிப்பை கொடுக்கும், மதிப்பை கொடுக்குங்கறதெல்லாம் போய், பணம் எப்பவுமே மிதப்ப கொடுக்கும், குணம் மட்டும் தாங்க மதிப்ப கொடுக்கும். நீங்க எத்தனையோ பேரை சொல்றீங்க பணம் வச்சிருந்தாங்கதான் மதிப்பாங்க, பணம் வச்சிருந்தாதான் நம்மளுக்கு மரியாதை வரும்னு. நடுவர் அவர்களே, உலகத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்துட்டு போனாங்க, எத்தனையோ தலைவர்கள் வந்த போதிலும் குழந்தைகளுடைய புத்தக பையை பார்த்த தலைவர்களுக்கு மத்தியிலே, முதலமைச்சர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய இறைப்பையை பார்த்த கர்ம வீரர் காமராஜர் எந்த சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு, எந்த பணம் வச்சிருந்தாரு, அவரோட மதிப்பு மரியாதையும் எந்த விதத்துல குறைஞ்சிருச்சு. பெண்கள் இருந்தாலும் இன்னைக்கு அன்னை தெரசான்ற ஒரு பெண்மணி மட்டும் தனிச்சு நிக்கிறாங்க, அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சேருதுன்னா எந்த பணம் வச்சிருந்தாங்க, கருணைங்கிற அந்த ஒரு குணம் மட்டும் தானே. நடுவர் அவர்களே, உண்மையிலே இந்த பணத்துக்கு முதல்ல பேரை மாத்தணும். நடுவர் அவர்களே, இந்த ராஜ் டிவியின் வாயிலாக இதை நான் வந்துட்டு இந்த மக்களுக்காக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பணத்துக்கு முதல்ல பணம்ங்கிற பேரை எடுத்துட்டு பானம்னு மாத்தணும். ஏன் தெரியுமா, அளவோட சம்பாதிச்சா அது குளிர்பானம், நல்லாதான் இருக்கும். அளவுக்கு மீறி சம்பாதிச்சுட்டா அதுதான் மதுபானம், உங்களை தடுமாறி விழ விடாம செய்யவே செய்யாது. ஆனா இதே அந்த குணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம நீங்க எத்தனையோ மானம் இருக்கு நம்ம தமிழ் வார்த்தையில, அவமானம் இருக்கு, வெகுமானம் இருக்கு, பொறுமானம் இருக்கு, இப்படி எத்தனையோ மானம் இருந்தாலும் நம்ம வாழ்றது எதுக்காக தெரியுமா, ரெண்டே விஷயத்துக்காக தான், ஒன்னு வருமானம், இன்னொன்னு தன்மானம். இந்த வருமானம் இல்லாம கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியும், ஆனா தன்மானம் இல்லாம ஒருபோதும் ஒரு மனுஷனால வாழ முடியாது. அப்பேற்பட்ட தன்மானத்தை என்னைக்குமே எங்க குணம் தான் கொடுக்குமே தவிர உங்க பணம் ஒரு காலமும் கொடுக்காது. நடுவர் அவர்களே, தண்ணிக்குள்ள கப்பல், தண்ணிக்குள்ள கப்பல் போனுச்சுன்னா ஜாலி, ஒருவேளை கப்பலுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா காலி. அப்படிதான் பணத்தை நாம தேடி சம்பாதிச்சோம்னா நம்ம லைஃப் ஜாலி, பணம் நம்மளை வச்சு சம்பாதிச்சுன்னா நம்ம லைஃப் காலி. இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவுதான் வாழ்க்கைங்கிற ரேஸ்ல கால் வேகமா ஓடினாலும் நிறைவா கைதாங்க பரிசு வாங்கணும். அதே மாதிரி எவ்வளவுதான் வாழ்க்கையில பணத்தை தேடி நாம ஓடினாலும் உங்க குணத்துக்கு மட்டும்தான் பரிசே தவிர உங்க பணத்துக்கு ஒரு காலமும் பரிசு கிடையாது. காசு நிறைய வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம், லட்சாதிபதினு சொல்லுவோம், பணக்காரங்கன்னு சொல்லுவோம். இப்ப என்னைய பார்த்தா உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரி மாதிரி தெரியுதா, வருமா அந்த கோடிக்கிட்ட நின்றுட்டு இருந்தீங்களே, இப்போ ஒரு கோடீஸ்வரி மாதிரி தெரியும், லட்சாதிபதின்னு சொல்லுவாங்க. நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடைமொழி வேணா வரலாம், ஆனா நீங்க பணம் வச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல குணம் இருந்தா மட்டும்தான் வள்ளல்ங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எத்தனை லட்சம் பணம் வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, வள்ளல்ங்கிற அந்த பேர் வரணும்னா எங்களுடைய குணம் தான் உங்களுக்கு என்னைக்குமே தேவை. இப்போ ஒரு டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவி நல்ல டிவியா கெட்ட டிவியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம், அது ரேட்டை பொறுத்து. எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கினாலும் ஒருவேளை அது ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அதை நம்ம வந்து அதை சரியா சொல்ல மாட்டோம். ஒரு மிக்சி நல்ல மிக்சியா கெட்ட மிக்சியான்னு நம்ம அதை போட்டு பார்த்து தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு போனு நல்ல போனா கெட்ட போனான்னு அதை நம்ம பேசி பார்த்து தான் சொல்லுவோம். அதே மாதிரி உங்க கையில இருக்கிற பணம் நல்ல பணமா கெட்ட பணமா, அது நல்ல சொத்தா கெட்ட சொத்தாங்கிறது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற குணத்துல தான் இருக்கே தவிர நீங்க சேர்க்கிற பணத்துல கிடையவே கிடையாது. அதனால நீங்க என்னதான் பணம்ங்கிற மார்க் டெஸ்ட் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் போடுற டீச்சரா எங்க குணம் இருக்கிறதுனால என்னைக்குமே எங்க குணம் தான் மதிப்பையும் மரியாதையும் தேடி தருங்கிற தீர்ப்பை நீங்க வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடுவர்களே, நம்மளுடைய கை பணத்தை சம்பாதிக்கும் போது நம்மளுடைய கை கீழே இருக்கும், ஆனா பணத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது நம்ம கை மேல இருக்கும். அப்போ நீங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் பணத்தை வாங்கும் போது அதை தேடணும்னு நினைக்கும் போது உங்க கை கீழே இருக்கு, அதுல ஒரு ரூபாய கூட நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற உங்க குணத்துல உங்க கை மேல இருக்குன்னா என்னைக்குமே பணத்தை மதிக்காம குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களோட வாழ்க்கை தான் என்னைக்குமே நிறைவா இருக்கும். ஒரு அப்பா இறந்துட்டாரு, அந்த அப்பாவுக்கு மூணு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. இந்த மூணு ஆண் குழந்தைகளும் நல்லா சம்பாதிச்சு நல்லா காசு பணத்தோட இருக்காங்க. இந்த அப்பாவோட இறுதி சடங்கு நடக்குது, வேகமா ஒருத்தர் ஓடி வந்து உங்க அப்பா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும், இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் உங்க அப்பாவோட இறுதி சடங்கு நடத்த விடுவேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றாரு. இந்த மூணு பசங்களும் அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எங்ககிட்ட எங்க அப்பா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல, அதனால ஒரு காலமும் நாங்க அதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. இந்த பெண் குழந்தை இருக்கால அவங்க இருந்து வந்து சொல்றா, எங்க அப்பா கடன் வாங்கினது எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பாவோட கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல காதுல கிடக்குற நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறான்.
அப்பதான் அந்த மனுஷன் சொன்னாரு, உங்க அப்பா எனக்கு கடன் கொடுக்க வேண்டியது இல்லம்மா, நான் தான் உங்க அப்பாவுக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும். உங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் இறந்த பிறகு எந்த பிள்ளை எனக்காக நல்ல குணத்தோடு வந்து போராடுகிறதோ அந்த பிள்ளையிடம் இந்த 50 லட்சம் ரூபாயை கொடுன்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்ல குணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தன்னால பணம் தேடி வரும். உங்ககிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்துச்சுனாலும் நல்ல குணம் இல்லைன்னா நீங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் அழிவை நோக்கி தான் போகும். எனவே என்றைக்கும் ஒரு மனிதனுக்கு மதிப்பையும் மரியாதையும் குணம்தான் கொடுக்குமே தவிர பணம் ஒரு காலமும் கொடுக்காது என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டல் இல்கரை மாசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி.